கொரோனா வைரஸ் தொற்றால் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 35,365 ஆக உயர்ந்துள்ளது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,152 ஆக அதிகரித்துள்ளது. 9,064 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நேற்று மாலை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி 24 மணி நேரத்தில் புதிதாக 72 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 1,755 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக பாதிப்பை சந்தித்துள்ள மகாராஷ்டிராவில் ஒரே நாளில் 27 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. குஜராத்தில் 17 பேரும், மேற்கு வங்கத்தில் 11 பேரும், மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் தலா 7 பேரும் நேற்று உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 459 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் குஜராத்தில் 214 பேரும் மத்திய பிரதேசத்தில் 137 பேரும் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுதில்லியில் நேற்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் நாட்டில் குணமடைபவர்களின் விகிதம் அதிகரித்து வருவதாகவும் தற்போது அதில் 25.37 ஆக உயர்ந்துள்ளது என்றும் தெரிவித்தார். நாடு முழுவதும் 19,398 வெண்டிலேட்டர் எனப்படும் சுவாச கருவிகள் கூடுதலாக இருப்பில் உள்ளதாகவும் மேலும் 1,884 கருவிகளை வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதில் 59,884 கருவிகள் உள்நாட்டிலிருந்து பெறப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மருத்துவ துறையினர் பயன்படுத்தும் பாதுகாப்பு உபகரணங்களை பொறுத்தவரை 2,22,00,000 பாதுகாப்பு கவசங்களை வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். जहां पर भी ये केसेस आए वहां पर एक कंटेनमेंट जोन डिलीनेट किया जाना चाहिए. अर्बन एरियाज में जैसे कि कोई रेजिडेंशियल कॉलोनी हो सकती है, कोई मोहल्ला हो सकता है, कोई म्युनिसिपल वार्ड या कोई पुलिस स्टेशन एरिया या कोई म्युनिसिपल जोन और पूरा टाउन, डिपेंडिंग ऑन की केसेस का स्प्रेड आउट कैसा है. इसी तरीके से रूरल एरियाज में कोई विलेज या क्लस्टर ऑफ विलेज और पुलिस स्टेशन या कोई ग्राम पंचायत या ब्लॉक, इस टाइप के एरियाज को डिपेंडिंग ऑन द अबव पैरामीटर्स हमें कंटेनमेंट जोन को डिलीनेट करना है. वहां हमारा मुख्य एफर्ट हो कि एक तरफ हम जब स्ट्रिंजेंट पैरामीटर कंट्रोल कर रहे हैं, दूसरी तरफ स्पेशल टीम्स बनाकर कंटेनमेंट जोन में हाउस टू हाउस सर्वेलेंस की जाए. ये स्पेशल टीम्स सभी केसेस को एक्टिवली सर्च करें. இந்நிலையில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்திற்கும் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த மாநிலம் திரும்ப நடவடிக்கை எடுப்பதற்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய உள்துறை இணைச் செயலாளர் புண்ணிய ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார்.